அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கருங்கல்பாளையம் சந்தையில் மாடு கண் ஈனும்போது எடுக்கப்பட்ட பதிவுங்க. இந்த பதிவு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த மாடு பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டு கண் ஈனப்போகுது, அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கால் வெளியே வந்துருச்சு, காலை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. அதாவது முன்னங்கால் வருங்க எல்லா மாட்டுக்கும், இந்த மாட்டுக்கு வந்து தப்பி தவறி பின்னங்கால் வந்துருச்சு. பின்னங்கால் வந்துட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பின்னங்கால் வரவே கூடாதுங்க, வந்துச்சுன்னா வந்து மாடு ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி டிலே ஆயிடுச்சுன்னா கண் உள்ளே இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ பாருங்கள் இழுக்கிறாங்க, பின்னங்கால் இருக்கிறனால ரொம்ப சிரமப்படுது, மாடும் சிரமப்படுது, மக்களும் சிரமப்படுறாங்க. இழுக்கிறாங்க, ரொம்ப வேகமாக இழுத்துட்டே தான் இருக்காங்க. மாடு வந்து தலையீத்து மாடுங்கிறனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா அந்த அறையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளர்வாக இருக்காது, தளர்வு இல்லாமல் தான் இருக்கும். அதனால் மாடு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்குது. இதே நாட்டு மாடுக்கும் இந்த கலப்பின மாடுக்கும் உள்ள வித்தியாசம் இது தாங்க. நாட்டு மாடுக்கு பக்கத்துலேயே நம்ம போக தேவையில்லை, அதே வந்து ஃப்ரீயாக டெலிவரி போயிடும். ஆனால் இந்த கலப்பின மாடுகளுக்கு இதுதான் ஒரு ப்ராப்ளமே, டெலிவரி ஆகிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுங்க. இப்போ மாடு வந்து முக்குனுச்சுன்னா வெளியே வந்துடும் கண், ஆனால் அது முக்கவே மாட்டேங்குது, ட்ரை பண்ணவே மாட்டேங்குது. அதனால தான் இவ்வளோ சிரமமாக இருக்குது. அதாவது கண்ணுன்றதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கலாம். ஏன்னா கேட்டிங்கன்னா வண்டியில் அதிர்ச்சியில் வந்ததுனால மாடு இப்போ கண்ணுதுங்க. அதாவது மாடு கண்ணு என்ற அறிகுறி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா, மாட்டுக்கு வந்து நல்ல காம்பு சுரந்திருக்கும், நல்ல பிங்க் கலரில் நல்லா சுரந்திருக்குங்க. அப்போ தான் வந்து மாடு கண்ணுன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பின்னாடி அரை பார்த்திங்கன்னா நல்லா குழி விழுந்திருக்கும். அதனால் இந்த சின்ன சின்ன அறிகுறிலாம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம டாக்டர்கிட்ட முன்கூட்டியே நம்ம சொல்லி வச்சிட்டோம்னா அவங்க வந்துட்டு டெலிவரி பண்ணிடுவாங்க. இல்லைன்னா லேடிஸ் மட்டும் இருக்காங்க, தனியாக இருக்காங்க, பார்க்க தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பின்னங்கால் வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிரமமாயிருங்க. மாட்டு கண்ணு வெளியே எடுத்துட்டாங்க, கண்ணு வந்து கிடேரி கண்ணு. மாடு பாருங்கள் எவ்வளோ டயர்டாகி படுத்துருச்சுன்ட்டு, மாட்டுனால சுத்தமாக முடியல, அந்த கால்சியம் சத்து மாட்டு கம்மியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து அந்த எள்ளு புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, எள்ளு புண்ணாக்கை வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வச்சு அதோட வெள்ளம் மண்டை வெள்ளம் வந்துட்டு அது நம்ம கரைச்சி விட்டு கொடுத்துட்டோம்னா மாடு வந்து நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் அதுக்கு தெம்பு வந்துடும். இப்படி தாங்க நம்ம கண்ணு போட்டோன்னு பண்ணோம். அப்புறம் அந்த கண்ணுக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா அந்த மூக்கில் அந்த கோலை எடுத்து விடணும், எடுத்து விட்டு காதில் கொஞ்சம் ஊதுனோம்னா கண்ணுக்குட்டி ரெடி ஆகிக்கும். இப்போ பாருங்கள் மாடு கம்ப்ளீட்டாக அது நக்கி எடுத்துருச்சுன்னா அது அதுக்கு ஒரு எனர்ஜி மாட்டுக்கு. நம்ம எதனால் எள்ளுப்புண்ணா கொடுக்கணும்னு சொன்னோம்னா, எள்ளுப்புண்ணா கொடுத்திங்கன்னா அந்த மாட்டோட கழிவு இருக்குங்க, வயிற்றுல இருக்கும் அந்த கழிவு வந்து ஈஸியாக மாடு வெளியே போட்டுரும். அந்த கழிவை வந்து மாடை சாப்பிடாமல் பார்த்துக்கணும், அந்த கழிவு ஈஸியாக வெளியே போட்டுரும். அப்புறம் இல்லைன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கொடுக்கலாம், வெண்டைக்காய் ஒரு அரை கிலோ கொடுக்கலாங்க. அரை கிலோ கொடுத்தோம்னா வெண்டைக்காய் சாப்பிட்டுச்சுனாலும் அந்த கழிவு சீக்கிரமாக போடும். இதெல்லாம் இயற்கை முறையில் நம்ம இது ரெடி பண்ணுறது. அவ்வளோதாங்க, இந்த கண்ணு போடுற வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் நமக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.